ஸோ இங்கே நாகூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இங்கே இருக்கிற ஒரு நபர் தான் இப்போ வந்து நம்ம வந்து பேட்டி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரஜினி மாதிரிலாம் வந்து ஸ்டைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தம்பி தான் வந்து சொன்னாப்புல, நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ இப்போ அவரை தான் நம்ம கூப்பிட்டு நம்ம வந்து பேச. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் சாதிக்கு. ஆனால் சாதிக்குன்னு சொன்னால் யாரும் தெரியாது. ரஜினி சாதிக்குன்னா நாகூர் டு காரைக்கால் திருவாரூர் இந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன தெரியும், தெரியாத யாருமே கிடையாது. காரைக்கால் அஞ்சு தொகுதி எம்எல்ஏ இருக்காங்க, நாஜிம் அசனா திரும்புருகன் என்ன எல்லாருமே ரஜினின்னு தான் கூப்பிடுவாங்க. அது சாரால் வச்சு கிடைக்கப்பட்ட எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட், எதுவுமே வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. சாதாரண நம்மளை ஒரு அண்ணாட ஒரு கூலி நம்பர் தான் நம்ம, ஏன்னா மக்களில் மக்களோட மக்களாக நானும் ஒரு நம்பர் தான், வேறு யாரும் கிடையாது. மேலே ஒரு சாரை படைத்தா நான் மனித படைப்பில் ஒரே ஸ்டார் சூப்பர் ஸ்டார் படைத்தான், அவரோட ஃபேன் வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே எத்தனை வருஷமாக நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க? எனக்கு இப்போ 53 வயசு ஆகுது. எனக்கும் காரைக்காலுக்கும் ஒரு 12 கிலோமீட்டர் தான். வெள்ளிக்கிழம்புறாவே எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில கூட்டு வருவாங்க படுக்க முறை, ஏன்னா இதை வந்து நேர்ந்திக்கிட்டு வந்து படுத்தா எல்லாமே வெற்றி அடையும். அதேமாதிரி ஏஆர் ரஹ்மான் இன்றைக்கி உச்சத்தில் வாழ்கிறாருன்னா நாகூர் வாண்டவர் எஜமானால் தான். இன்றைக்கி அவர் வந்துட்டு போய் அதுக்கப்புறம் ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி நீ உச்ச புகழ் இன்றைக்கி நான் இவர் அவர் தூக்கி விட்டார். அதுமாரி இறைவனை வந்து நாடலாம், ஆனால் அந்த முழுமையாக அந்த இறை நாட்டத்தை நான் அது பவர் மேக்னட் கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட எனக்கு சின்ன பிள்ளையில 12-15 வயசுலேருந்து வந்துட்டு இருப்போம் வெள்ளிக்கிழமராவு. அப்போ என்னன்னா அந்த மேடர்கள் மணி மண்டபம் அங்கே மூலத்தலங்கள், ஏன்னா அந்த இந்துக்கள் முறைப்படி இன்னை வரைக்குமே அது நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து தஞ்சாவூர் ராஜராஜ சோழனுடைய கட்டின இது தரங்கம்பாடி கோட்டை, இதெல்லாம் வந்து சுரங்கப்பாதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இதெல்லாம் மூடிட்டாங்க, அதை நம்ம பார்த்ததே கிடையாது, பார்க்காம சொல்லக்கூடாது. அதெல்லாம் கிமு கிபின்னு சொல்லலாம் இந்த ஆண்டுகள், ஏன்னா அது தஞ்சாவூர் ராஜராஜன் கோவில் வழிகாட்டமாக நடந்துகிட்டு இருக்குது. இங்கே வெள்ளிக்கிழமராவில் அனைத்து மதக்காரங்களும் இங்கே வருவாங்க, ஏன்னா அதாவது முஸ்லீம்ஸ் மட்டும் கிடையாது, இந்து கிறிஸ்டின்ஸு எல்லா மதக்காரங்களும் வந்து என்ன இங்கே வந்து தங்கிட்டு போடுவாங்க, தங்கி படுக்கறந்துட்டு போவாங்க. இங்கே சாப்பாடுகள் அந்த நேர்த்திக்கடன்லாம் வெளியூரில் ஜனங்கள்லாம் வந்து செய்வாங்க, என்ன சாப்பாடுகள் எல்லாருக்கும் கிடைக்கும், கொள்ளும் அவங்கவுங்க பசி இல்லை, இங்கே வந்துட்டு பசி இல்லாமல் எல்லாருமே போவாங்க. நினச்ச காரியம் கை கொடுங்க, இங்கே இது ஒரு பவர், ஒரு மேக்னெட்டு, என்ன இந்தியாவில் ஒரு மூலஸ்தலத்தில் இங்கே இருக்குது. இது இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதான் வேளாங்கண்ணி, அந்தாண்ட திருநள்ளாறு, எல்லாமே பக்கம் பக்கம் தான். ஓகே, இங்கே ஃபேமஸ் அப்படிங்கிறது என்னென்ன டிஷ்ஷாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில்? இங்கே வந்து பூந்தி, ஏன்னா மற்றபடி ஸ்வீட்டு பூந்தி ஸ்வீட்டுகள் எல்லாமே இங்கே ஃபேமஸ் தான். ஏன்னா அதை விட ஒன்றுனா இங்கே வர்றது பெருசு கிடையாது. வர்றவங்க என்னென்னா பாத்தியா ஓதணும், சாம்பிராணி தட்டு எடுத்துகிட்டு போய் பாத்தியா ஓதி எஜமானுக்கு இங்கே சாம்பிராணி பாத்தியா ஓதணும், அதுதான் மெயின் இங்கே. ஏன்னா சும்மா வந்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு அதில் பவர் கிடையாது. அவருக்கு எஜமானுக்கு மூணு எஜமானுக்கும் பாத்தியா ஓதிட்டு போனால் இன்னும் சிறப்பாக அம்சங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஆனால் மனிதனோட உயிருக்கு இறைவன் கேரண்டி கிடையாது, ஏன்னா ஒரு நம்பிக்கை மனிதனுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். இது இறைவன் படைக்கும் எம்எல்ஏ சிஎம்எல் படைப்பு கிடையாது, அவனோட படைப்பு ஒரே படைப்பு, ஒரு வானம் ஒரு பூமி ஒரு ஆணு ஒரு பெண், அணுவிச்சுட்டு போகலாம், யாரும் அள்ளிட்டு போக முடியாது. நல்லவனாக வந்தால் பேரமெத்தியை பார்த்துட்டு போகிறோம், கெட்டவனாக வந்தால் சில பேர்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, அதை நான் பேரை சொல்ல விரும்பலை. தமிழ்நாட்டிலலாம் வெளி உலகத்தில் ஏன்னா அதேமாதிரி இறைவன் தூக்கிக்குவான். ஏன்னா சர்ச்சி கோவில் ஆலயங்கள் எல்லாமே ஒரு மன நிம்மதிக்கு தான். சர்ச்சைக்கு போகிறவங்க ஏன்னா அந்த இடத்துல திருப்தியாக மன திருப்தியோட சர்ச்சி என்ன ப்ரேயர் பண்ணாங்களோ அவங்களுக்கு கூட நடக்கும். இங்கே வரவங்க நாகூர் ஆண்டவருக்கு போய் வந்து ஜாரத்து பண்ணுறவங்க அதை முழுமையாக நம்பியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நடக்கும், அவ்வளோதான். கோவிலில் போய் என்ன ப்ரேயர் பண்ணுறவங்க கோவில் அர்ச்சனை பண்ணுறவங்க அந்த இறைவனுங்கிறது ஒன்று தான், அதை நாம் தான் வந்து மூணு பிரிவாக வச்சுருக்கோம். இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது, அவங்கவுங்க பிடிச்ச இடத்துக்கு போயிட்டுருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நாகூர் ஆண்டவர் நீங்கள் இன்றைக்கி தஞ்சாவூர் ராஜராஜன் சோழன் அவருடைய புகழ், ஏன்னா இங்கே வர ஜனங்கள் எல்லாருமே நோயினோடு இல்லாமல் சிறப்பாக எல்லாருமே நல்லா இருக்கணும்.